ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்தோழிதீபா. நான் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மங்களன் மங்களில் நம்ம வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலி கொடி. ஸோ தாலி கொடி மூப்பை வச்சு 2 பவுண்ட்லேருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாலி கொடி 2 பவுண்ட்லேருந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கே இந்த வ்ளாக் இந்த வீடியோ பண்ணும் போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. 2 பவுண்டுக்கெலாம் தாலி கொடி இருக்கா, அதுவும் மூப்பு வச்சுருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங்னால மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. செய்கூலி ஃப்ரம் 7%லேருந்து இருக்குது. ஈவன் 6%ல வந்து உங்களுக்கு சைகோலி இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. அண்ட் இது வந்து கடைன்னு சொல்ல முடியாது, கடல்னு தான் சொல்லணும். எனக்கு வந்துட்டு ஒரு கவர் பண்ணுறதுக்கே எனக்கு 3 to 4 days ஆச்சு. அந்தளவுக்கு அப்போயுமே என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் சூப்பர் இன்ஃபர்மேஷன் அண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோப்பு வச்சு தாலி கொடிங்க. இப்போ நியூலி மேரிட்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக செயின் போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி ட்ரெண்டிங்கான டிசைன்லேயும் கூட ரொம்ப கம்மியான கிராம்ஸில் வந்துட்டு தாலி கொடி இருக்குது அப்படிங்கிறது எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, தாலி கொடி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாலி கொடினாலே 5, 7, 3 இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் 2 பவுண்ட்லலாம் வந்துட்டு அதுவும் ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு உங்களுக்கு சேதாரத்திலேருந்து இருக்குது அப்படிங்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இங்கே தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வெயிட்டில் இருக்கிற தாலி செயின் உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்டுறேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி டிசைனில் இந்த வெயிட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அதே மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாகவே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு கெட்டி செயின் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கெட்டியான செயினில் வந்துட்டு மோப்பு மாடல். அதாவது மோப்பு அப்படிங்கும் போது இது வந்து வந்து ஃபேன்சி மோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிங்க் கோல்ட் அண்ட் க்ரீன் கலர் கல் வச்சு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 36 grams. ஸோ 36 grams அப்படிங்கும் போது உங்களுக்கு 4.5 pounds அந்த ரேஞ்சில் வரும், 4.5 pounds வரும். ஸோ ஏன்னா லென்த் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் திக்காக இருக்குது. அந்த 2 pound செயின் நீங்கள் பார்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு. நான் நடுவில் காட்டியிருக்கேன், ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது வந்து பார்க்குறதுக்கு இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இந்த 2 pound அவ்வளோ ஒர்த்தான நிறைய செயின்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செயின் வந்து இப்படி இருக்குது, இவ்வளோ கிராம்ஸ்லாம் கம்மியாக இருக்குது, செயின் எப்படி இருக்குது, வெயிட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்ல திக் அண்ட் வெயிட் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, டெய்லி நல்லாவே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மோப்பு லக்ஷ்மி மோப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு டபுள் சைடு மோப்பு. ஆக்சுவலாக உங்களுக்கு 2 sides வந்து மோப்பில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு கோல்டு இருந்துச்சு அப்படின்னா திருப்பும் போது உங்களுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இது 2 sides இந்த மாதிரி லக்ஷ்மி வச்சு கல் வச்சு டபுள் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் இது வந்து இந்த முறுக்கு தாலி செயின் மாடலில் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து பெருசாக போடுறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க, ஸோ சின்னதாக போடணும்னு நினைப்பாங்க. இது 36. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4-4.5 pounds இருக்கிற தாலி கொடிங்க. ஸோ அதை விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 pounds, 30 poundலாம் தாலி கொடி இருக்குது, அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. அண்ட் 2 pound, 2.5 pounds அதுலேயுமே உங்களுக்கு தாலி கொடி இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது. அதுவுமே நீங்கள் எந்த ரேஞ்சில் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு அது கண்டிப்பாக அதே மாதிரி அவைலபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டபுள் சைட் சூப்பராக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது இந்த மோப்பு. அண்ட் செயினுமே நல்ல ஒரு திக்கான செயின், அது தாலி கொடிக்க அந்த ஏற்ற மாதிரியான செயின். லென்த்துமே ரொம்ப நல்லா இருக்குது, அதுவுமே உங்களுக்கு 4 pound செயின். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாஃப்டான மிஷின் கட் சொல்கிறாங்க. ஸோ மிஷின் கட் செயின்ஸ் இது. இதுலேயுமே மோப்பு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் ப்ளூ ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் எல்லாமே.
அப்புறம் இந்த ரிங் மாதிரி இருக்கிற ஒரு மோப்பு இருக்குது, அதுக்கப்புறம் லீஃப் மாதிரி லக்ஷ்மியில் இருக்கிறது, அப்புறம் இந்த யூஸ்வலாக இருக்கிற ரவுண்ட் மாடல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலேயே இருக்க ஸ்டோன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி, அப்புறம் ஓவல் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்துட்டு ஒரு மோப்பு மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செயின்லாம் பார்த்திங்கன்னா 20 கிராம். ஸோ 20 கிராம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2.5 பவுன் நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி தான் 2 பவுன் 2.5 பவுன். இது எல்லாமே பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு செயின் சூப்பராக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. 2.5 பவுனில் எந்த அளவுக்கு நம்மளால் திக்காக இருந்தால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க பார்த்து அதுலேயே வந்து அந்த மோப்பும் வந்து இந்த அளவுக்கு கொடுத்தா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்ம க்யூட்டாக இருக்குது. குட்டியான உங்களுக்கு ஒரு தாலி செயின் சிம்பிளாக இருக்கணும் அண்ட் அதுலேயே வந்து எனக்கு மோப்போ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி வாங்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு பார்த்தீங்களா, கோல்டில் வந்து உங்களுக்கு சைடில் வந்து இந்த மோப்பு வச்சு இது பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த செயின் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு 5 பவுனில் போனால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் இருக்காது, உங்களுக்கு 2 பவுனில் அழகாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக வாங்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 21 கிராம்ஸ், 2.5 பவுன் இது, 2.5 பவுன் கரெக்டாக 2.5 பவுன் வரும், 2 பவுன். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா லென்த்தும் இருக்குது பாருங்கள். மற்ற கம்பேர் பண்ணும்போது இந்த 4 பவுன் 5 பவுன் கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பவுன் நல்ல லென்த் இருக்குது, நல்ல ஒரு திக்னஸும் இருக்குது, டிசைனும் சூப்பராக இருக்குது, எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு உறுத்தலுமே இருக்காது, அந்தளவுக்கு அழகான ஒரு தாலி கொடிங்க எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் வச்சும் இருக்குது, ஸ்டோன் வைக்காமல் நிறைய பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். 2 பவுனுக்கு தாராளமாக 2 பவுன் வாங்கலாம். அப்புறம் நகை சீட்டு பற்றி கேட்டிருந்தீங்க, ஸோ நான் அதுவுமே உங்களுக்கு சொல்கிறேன். நானுமே அதில் வந்துட்டு எப்படி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற சில சில விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன். நகை சீட்னா எப்படி, குலுக்கல் சீட்னா என்ன, எவ்வளோ நம்மளுக்கு வரும், ஜிஎஸ்டி என்ன, சேதாரம் என்ன, செய்கூலி என்ன, இது எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வீடியோவை ஒரு லைக் போட்டுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி செயின்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சைடும் உங்களுக்கு மோப்பே உங்களுக்கு வந்து நல்லா திக்காக இருக்குது. ஸோ இந்தளவுக்கு பெரிய ஒரு மோப்பு, இதில் ஃபுல்லாக வந்து திக்கான ஒரு செயின், சாஃப்டாக இருக்குது, கட் வந்து ரொம்ப சாஃப்ட் கட் தெரியுது, அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக நெளியுது அப்படின்ட்டு, அதாவது அந்த சாஃப்ட்னஸ்க்காக நான் சொல்கிறேன், அந்தளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பாருங்கள், ஒரு ஸ்டோன் இது பண்ணி வச்சுட்டு அண்ட் செயினுமே ரொம்ப நல்ல அழகான ஒரு செயின். இல்லை இப்போ இதில் என்ன ஒரு டவுட் வரும் எல்லாத்துக்கும் அப்படின்னா, இந்த 2 பவுன் வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கு போட முடியுமா, தாராளமாக போடலாம். நம்ம 1 பவுனையும் நம்ம குட்டி செயின் கண்டிப்பாக போட்டிருப்போம் நிறைய பேர், அதுவே வந்து ரெகுலர் யூஸ்க்கு தான் நம்ம போடுறோம். அதை விட இது வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு இது தான். ஸோ தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன சொல்கிறேன் இல்லையா, அந்த குவாலிட்டி அந்த திக்னஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குது இந்த தாலி கொடி, ரொம்ப அழகாக இருக்குது, அந்த கல் வச்சு அழகாக ஒரு இது மாதிரி நல்லாயிருக்கு. நம்ம டெய்லியும் போடுறது, நம்ம தாலி கொடிங்கிறது வந்து நம்ம டெய்லியுமே நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் எனக்கு மூப்புலாம் வேண்டாம், நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குது. இது வந்து தாலி குடி, இது ட்ரெண்டிங்கான தாலி குடி, இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேயே மோப்பு வச்சு வந்திருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த தாலி குடி இந்த முறுக்கு மாதிரி இருக்கிற முறுக்கு செயின் மாதிரியே தாலி குடின்னு சொல்லுவாங்க. ஸோ திக்காக இருக்கும், இது எல்லா லென்த்லேயும் அண்ட் எல்லா திக்னஸ்லேயுமே இருக்கும் இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 43 கிராம்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். மினிமம் உங்களுக்கு 6% ஆஃப் சேதாரத்துலேருந்து உங்களுக்கு வருது, நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செயின்ஸ்க்கெலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு 1 பவுன் செயின்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அதுவுமே உங்களுக்கு நான் போடுறேன், 1 பவுன் செயின், அப்புறம் குட்டி குட்டி செயின், 3/4 பவுன் செயின் போடுங்க, 1/2 பவுன் செயின் போடுங்க, குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன செயின்ஸ்லாம் போடுங்க அப்படி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் கேட்டது எல்லாமே போடலாம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், கனெக்டடாக இருக்கலாம்.
இது எல்லாமே தாலி கொடி கலெக்ஷன்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி டிசைனில் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு அங்கேயே செஞ்சு கொடுத்துருவாங்க. எல்லாமே அவங்களே ஓனாக பண்ணுறது தான். இந்த கிராமில் இவ்வளோ வெயிட்டில் எனக்கு இந்த டிசைனில் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் அவங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எது பார்த்து நீங்கள் ஒரு இது செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷுவராக உங்களுக்கு 4 to 5 hours ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ், எது இதை பார்க்குறது, எது நம்ம எடுக்கிறது, இதை விட இது பெட்டராக இருக்குது, இதை விட இது பெட்டராக இருக்குதுன்னு ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, ரொம்ப சூப்பர்வான கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டில் வந்துட்டு நான் இன்னுமே அதிகமான கிராம்ஸ் வச்சு, அதாவது 5 pounds, 10 pounds, 15 pounds, 25 pounds அந்த மாதிரி இருக்கிற தாலி குடிங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் ஈவன் அரை பவுனில் இருக்கிற செயின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.